கல்வி தந்தை காமராசர் அவர்களின் 115வது பிறந்த நாளை ஒட்டி நடைபெறவிருக்கும் கல்வி எழுச்சி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியின் ஆரம்ப விழாவாக டாட் போட் விளையாட்டு நிகழ்ச்சியை நமது ஏழுமலை ஐயா அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். திருமணி கிராம மக்கள் பொதுமக்கள் அனைவரையும் இவ்விழா மூன்று பதிப்புகள் சந்தியா 8வது முதல் தாக்குதல் தாவரிப்பட்டு 2வது 4 அவர்கள் 2வது தாக்குதலில் மொத்தம் 40 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். மொத்தமாக அவர் 13 மதிப்பெண்கள் பெற்று விளையாட்டை நிறைவு செய்துள்ளார். ராகவ் அவர்கள் போடுவதை பார்த்தால் அதை உடைத்து ஹலோ 6-1 10, 14, 15 மதிப்பெண்கள். சந்தோஷ் அவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். அவர் தனது தாக்குதலை தொடர்ந்திருக்கிறார். 6, 5 3வது தாக்குதல் 6, 12, 17 சந்தோஷ் அவர்கள் 17 மதிப்பெண்கள். உங்க பேர் என்னமா? யுவராணி. இவர்கள் 9ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். யுவராணி முதல் தாக்குதலில் 7 மதிப்பெண்கள், 2வது தாக்குதலில் 4 மதிப்பெண்கள், 3வது தாக்குதலில் 6 மதிப்பெண்கள், மொத்தம் 17 மதிப்பெண்கள். அண்ணா யுவராணியை தொடர்ந்து யார் வர போகிறார்கள்? உண்மையா யார் வேண்டுமானாலும் வரலாம். பங்கேற்காத குழந்தைகள் யார் வேண்டும்? லாவண்யா அவர்கள் 6ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். அவர்கள் தனது தாக்குதலுக்கு தொடங்கியிருக்கிறார்கள். முதல் தாக்குதலில் ஒரு மதிப்பெண். உங்க பேர் என்ன? தினேஷ் குமார். எல்கேஜி படிக்கிறார். பொறுமையாக போறீங்க. மீண்டும் 7 மதிப்பெண்கள், 2வது தாக்குதலில் 2 மொத்தம் 7 மதிப்பெண்கள். இருசம்மாள் அவர்களுடைய தாக்குதலை தொடங்க உள்ளார். பாலாஜியோட தாயார் மூன்று மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள், 5. பொறுமையாக பொறுமையாக ஒன்னும் 3 பேர் இருக்காங்க பெற்றது. 1 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். சிவசங்கரி அவர்கள் 5 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். அடுத்தபடியாக வாங்க ஐயா வாங்க. பெற்றுள்ளார். 2வது தாக்குதலில் 3வது தாக்குதலுக்கு ஆயத்தமாக உள்ளார். மதம் கொடுத்து அப்பாடுகிறது. 4 மதிப்பெண்கள். ஐயா அவர்கள் முதல் தாக்குதலிலே 8 மதிப்பெண்களை பெற்றுள்ளார்.
உலகத்தில் இருக்கிற பத்து புத்திசாலி அவர் ஒரு புத்திசாலி ஏதோ கோபம் பெரியாளுக்கு கோபம் வந்தா நம்ம திட்டப்படாதா? அதான் நீங்க திருக்க எல்லாம் பேசாம பார்த்துட்டு போன வெறுங்காலில விண்வெளி போன வெறுப்பா இருந்தாலும் வழிஞ்ச நிறுத்தணும் 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 என்ன கண்ணு ஒன்ன பார்த்தா கலர மாறு துருபுடிச்ச காதல் நரம்பெல்லாம் சுறுசுறுப்பாக சீருதே அவ பேசு அவ சேர்த்து மொத்தத்துல இருக்குது 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 என்ன காந்தியோடு கலந்து விட்டார். நன்றி, வணக்கம்.
கல்வி கண் திறந்தவர் காமராஜர், விருது நகருக்கு விருதை தந்தவரே கர்ம வீரரே காமராஜரே, உன் கை கொஞ்சம் நீளம்தான், வாங்கி வாங்கி அல்ல கொடுத்து கொடுத்துதான், அரியாசனத்தின் மீது ஆசை இல்லை, உன் ஆசை எல்லாம் அரியாசனத்தின் மீது, பெருமையில் போற்றது பெற்றது உன்னாலே, உன்னை போல் இருவர் இல்லை உன்னாலே, பட்டம் வாய் எவரையும் வாங்கவில்லை, வரலாற்று பேசவும் இல்லை, ஆனால் உன் வாழ்க்கை வரலாற்று ஆனது, பின்னாலே நன்றி வணக்கம். Becomes developed country.
all Indians will lead every peaceful life. What easily we want them. This is my dream. This is not only my dream. Also your greatest scientist, greatest leader, greatest former predator, present, Dr. APJ Abdul Kalam dream. ஒரு பயமான பேய் படத்தை பாக்குறீங்க, துப்பறியும் படத்தை பாக்குறீங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு அதனுடைய அதிர்வலை ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ச்சியா இருக்கும். தொலைக்காட்சி தொடரை நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு தொலைக்காட்சி தொடர்ல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்டோ இல்ல வேற ஏதோ தீர்வு சொல்லாம தொடரும்னு போட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்கு ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை போட்டா திங்கட்கிழமை வரைக்கும் மண்டை குடச்சலாவே இருக்கும். இதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம சுயமா சிந்திக்கிறத நாம நிறுத்திடுறோம். அதுக்கப்புறம் அது என்ன என்னன்னு அதுக்கு விடை காணுவதற்கு தான் இந்த மூளை தேடுமே தவிர நீங்க ரெண்டு நாளும் வேற எதுவும் புதுசா சிந்திக்க முடியாது. அதனால உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பாருங்க அப்படிங்கறத இன்னைக்கு காலையில ஆல் இண்டியாவோட பேசியிருந்தேன். அதையே தான் இந்த குழந்தைகளுக்கு சொல்றேன். வாட்ஸ்அப்பும் இந்த ட்விட்டரும் ஃபேஸ்புக்கும் வந்து சின்ன குழந்தைகளா இருக்கிறீங்க, இப்ப சிலர் வாட்ஸ்அப்பை பார்த்துருப்பீங்க, எங்க கல்லூரியில நிறைய பேர் வச்சுட்டு இருக்காங்க. அதுல நீங்க பெரும்பகுதியை நீங்க உங்களுடைய காலத்தை செலவழிச்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துங்க. அதுக்கு பேரே ஊடகம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், எங்க கல்லூரியில நான் மாணவர்கள்ட்ட கேட்கறதா சுரேஷ் உட்பட மனப்பாட பகுதின்னு சொல்லாமையே சில சினிமா பாட்டுங்களை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணிடுறோம். ஆளுமா டோலுமான்னு எல்லாரும் மனப்பாடமா சொல்றீங்க. அது எப்படி சொல்றீங்க? கேட்காத போது கூட பாத்ரூம்ல போய் பாடுறீங்க, உங்களை அறியாமையே பாடுறீங்க. உங்களை அறியாமைய பாத்ரூம்ல பாடுறீங்க, நடக்கும்போது சைக்கிள் ஓட்டும்போது பைக் ஓட்டும்போது பாடுறீங்கன்னா என்ன அர்த்தம்னா உங்களை ஊடறிவி அது போயிருக்குது. யாரு தன்னை அறியாமையே பாடுவான், யாரு தன்னை அறியாமையே பேசுவான் சொல்லுங்க பாருங்களா? யார் பேசுவான்? அவங்க மாட்டும் ரோட்ல பேசிக்கிட்டே போவான். யார் பேசுவான்? லூசு தான் பேசுவான். ஆனா ஒவ்வொருத்தருமே லூசா மாறிடுறோம் எப்போ பாத்ரூமுக்கு போனோம் இல்லையா? அப்போ ஊடகங்கள் எவ்வளவு தூரம் உங்களை பாதிச்சிருக்கிறாங்க, அதை விட ஒரு உருப்படியான ஒரு திருக்குறளையோ அல்லது வேற எதையாச்சும் நீங்க மனப்பாடம் பண்ணியிருந்தா எவ்வளவு பயனுடையது. ஒரு சிறப்பான செய்தியை சொல்றேன். இப்போ இன்னும் நான் ரிசல்ட் அனுப்பல, நம்ம செங்கல்பட்டுல 21 பேருக்கு திருக்குறள் ஒப்புதல் போட்டிக்காக நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய கையால 10,000 ரூபாய் பரிசு 21 குழந்தைகளுக்கு. நான் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை என்னுடைய முடிவை அனுப்ப போறேன். 21 குழந்தைங்கள இங்க நான் பார்க்கறேன். இந்த லாவண்யான ஒரு குழந்தை வந்து இரண்டாவதுல படிக்கிற 15 திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கதான் படிக்கிறான் பிரசன்ன வித்யா மந்திரில ரெண்டாம் வகுப்பு தான் இப்பதான் படிக்கிறான். 1330 குறளையும் சொல்றான். புதிய தலைமுறையில அந்த சின்ன குழந்தையோட பேட்டியும் போயிருக்குது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி எல்லா குழந்தைகளும் இங்கேயே தான் வளர்றாங்க, செங்கல்பட்டுல தான் வளர்றாங்க. அந்த சின்ன குழந்தையும் கூட ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய குழந்தை தான், ஸ்கூல்ல அவங்க அம்மா வந்து ஆசிரியராக இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிறத சொல்றதுக்காக தான். இங்க 21 குழந்தைகள் இந்த ஆண்டு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். இதுக்கு முன்னாடி ஏறக்குறைய ஒரு 70 பேர் பரிசு வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனியா 10,000 ரூபாங்க, நீங்க ஏதோ மொத்தமா நினைச்சுக்காதீங்க. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு முறை மாநில அரசு 10,000 ரூபாய் வழங்குகிறது. எதுக்காக இதை சொல்றேன்னா, எதை எதையோ கண்ட சினிமா பாட்டுகளை வேற எதையோ ஜோக்கர்லாம் ஞாபகத்துல வச்சிருக்கிறது இல்ல, நீங்க என்ன பண்ணலாம், ஒரு திருக்குறளை மனப்பாடம் பண்ணீங்கன்னா காசுக்கு காசு ஆச்சு, அறிவுரைக்கு அறிவுரையும் ஆச்சு இல்லையா? அதனால கொஞ்சம் உருப்படியா கொஞ்சம் படிங்க அப்படிங்கறத சொல்றேன். அப்புறம் இந்த இடத்துல சுரேஷுக்கே இந்த வேலை ஏதோ படிச்சோமா போனோமான்னு இருக்கலாம் இல்லையா? நீங்க ஆத்திச்சூடியில ஒண்ணு படிச்சிருப்பீங்க, நா போல் வலை அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, சனி நீராடு இதெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா?
அதுல நாபோல் வலை அப்படின்னு இந்த தமிழாசிரியர் கிட்ட இல்ல உங்க பள்ளி ஆசிரியர் கிட்ட கேளுங்க என்ன பதில் சொல்லுவாங்க, என்ன பதில் சொல்லுவாங்க? ஆபீஸ் விட்டு நீங்க படிக்கிறீங்க, பள்ளிக்கூடத்துல எல்லாரும் நீங்களும் தெரியவங்க எல்லாம் கூட படிச்சு வந்திருக்கீங்க. நாபோல் வலை அப்படின்னா ஞாங்கிற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து ஞாவை தவிர வேற எங்கேயுமே பயன்படாது. நல்லா கழிச்சிங்க, காக்கா கீக்கி கூக்கு அப்படின்னு படிக்கிறீங்கல்ல, அதுல அந்த 12 எழுத்துக்களும் அந்த அகர வரிசையில எல்லா இடங்களிலும் பயன்படும். கா பயன்படும், கா பயன்படும், கீ பயன்படும், கீ பயன்படும். ஆனா ஞாவில அந்த ஞா மட்டும்தான் பயன்படும், மற்ற எழுத்துக்கள்லாம் அதற்கு வர்க்க எழுத்துன்னு அது இழுத்து பிடிச்சு வச்சுட்டு இருக்கு. அந்த ஒரு எழுத்தை மட்டும் பயன்படுத்திட்டு மீதி எல்லாத்தையும் தீட்டு போட்ட முடியாது. 11 எழுத்தையும் அந்த ஞாங்கிற ஒரு எழுத்து தான் இப்படி எல்லா எழுத்தையும் பிடிச்சி தாய் இடத்துல வச்சுக்கிட்டு இருக்குது. அந்த தமிழ் எழுத்துக்கள்ல 216 எழுத்துக்கள்ல இதுவும் இடவரிசையில நிற்கும். இது மாதிரி ஒரு ஆள் படிச்சா தன்னுடைய சுற்றத்தினர், தன்னுடைய நண்பர்கள் எல்லோரையும் சேர்த்து பிடிச்சி இந்த சமூகத்துல நிறுத்தணுங்கிறதுக்காக தான் அந்த காலத்துல அவையார் என்ன பண்ணிருக்காங்க, நாபோல் வலை. வலைனா தன்னுடைய நண்பர்களையும் சுற்றத்தினரையும் ஒரு சேர உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக உதாரணம் எது, நாபோல் வலை அப்படிங்கிற அந்த ஆத்தி சூடி அப்படிங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சீங்க. இதை எதுக்கு இங்க சொன்னா, சுரேஷ் ஒருத்தர் மட்டும் இந்த கிராமத்துல படிச்சு முன்னேறினா போதாது, எல்லாரும் படிச்சு முன்னேறணும். எல்லாரும் என்ன பண்ணணும், அப்புறம் தன் பெண்கள் தன் பிள்ளை சோறு சம்பாத்தியம் வீடுண்டு என்பம் கடுவுக்கு மூத்த தூரை உள்ளம் தொண்டை உள்ளம் படிச்சிருக்கீங்க இல்லையா. சின்னது அதாவது தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தை அப்படின்னு வாழற கடுகு உள்ளம், சின்னதா உள்ளம், அதுக்கு மேல துவரம் பருப்பு இருக்க அதை விட பெருசு, என் சித்தப்பா என் பெரியப்பா என் மாமா மச்சம் அப்படின்னு வாழறவங்க அதை விட கொஞ்சம் பெருசா துவரை உள்ளம்னு சொல்லி பாரதிதாசன் சொல்வார். எல்லோரையும் அரவணைச்சு இந்த உலகமும் நாமளும் உயரணும் அப்படின்னு நினைக்கிறா பாருங்க, தன்னுடைய பிள்ளைய போலயே இந்த கிராமத்துல இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நினைக்கிறாங்க பாருங்க. அவங்கதான் தாயுள்ளம் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு, தாயுள்ளம். சத்தமா சொல்லுங்க, தாயுள்ளம். அந்த உள்ளம் தான் எல்லோருக்கும் வரணும், அப்பதான் நாமும் வளம் பெறுவோம், இந்த நாடும் நலம் பெறும் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்லி இந்த கிராமத்துல இந்த குழந்தைங்க எல்லாரும் பேசுறது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. இந்த குழந்தைங்களுடைய முயற்சி பாராட்டத்தக்கது, எடுத்து உடனே ஓடிட முடியாது. ஒரே ஒரு சின்ன கதையை மட்டும் இந்த குழந்தைகளுக்கு சொல்றேன். நெப்போலியன் ஒருத்தர் நெப்போலியன் பிரெஞ்சுல இந்த உலகத்தையே வளைச்சு போட்ட ஒரு ஆளு, கடைசியில ஒரு போனபார்ட்டியில போயிட்டு இறந்து போயிட்டாரு. அந்த நெப்போலியன் படையெடுக்காத நாடே கிடையாது. அந்த நெப்போலியன் வந்து குதிரையில படையெடுத்துட்டு போயிட்டே இருக்கான், ஒரு பெரிய கால்வாய் வந்துருச்சு. நல்லா பாத்துங்க, குதிரையில எல்லா வீரர்களும் வராங்க, வேகமா வரும்போது ஒரு பெரிய காவாய் வந்துருச்சு, ஏறக்குறைய ஒரு 10 அடிக்கு மேல இருக்கு. அந்த 10 அடிய குதிரை தாண்ட மாட்டாங்க, எல்லா வீரர்களும் திரும்பி திரும்பி போயிட்டாங்க. வந்து இதுக்கு மேல எங்களால தாண்ட முடியாது. ஆனா நெப்போலியன் மட்டும் அந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் நின்னான். யோசனை பண்ணும், அவன் தான் சொன்னான், என்னுடைய அகராதியில் முடியாது என்பதே கிடையாது அப்படின்னு சொன்னான். யாரு, நெப்போலியன். என்ன பண்ணி இருந்தா அந்த காவாயை தாண்டி இருக்க முடியும், அவன் அவனை தாண்டுவான். என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற வீரர்கள் இந்த காவாயை பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க, ஒரு சின்ன ஆறு மாதிரி இருக்கு. அவன் மட்டும் என்ன பண்ணனா, தன்னுடைய குதிரையில வேகமா ஓடி வந்தா, ஓட்டிட்டு இந்த குதிரை கொஞ்ச தூரம் தாவும் இல்லையா, தாண்டின உடனே இந்த குதிரை கீழே விழும்போது அது முதுகு மேல உட்காந்து இவன் ஒரு 4 அடி தாண்டினான், குதிரை ஒரு 6 அடி தாண்டிச்சு. அது கீழே விழ போற நேரத்தில் அது முதுகுல இருந்து அவன் என்ன பண்ணான், மீண்டும் ஒரு 4 அடி தாண்டி அந்த 10 அடி காவையை தாண்டி அண்ணன் போயிட்டான். இப்ப நெப்போலியன் சொல்லல, என்னால இந்த உலகத்துல முடியாது என்பது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. இது எதுக்காகனா, குழந்தைங்க முத முதல்ல பேசும்போது தட்டு தடு மாதிரி தான் பேசும், ஐயோ இது ஒண்ணு சரிப்படாது அப்படி எல்லாரும் எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்கன்னா, உள்ளூர்ல ஓணம் பிடிக்காதவன் அசல ஒரு ஆணையா பிடிக்க போற, நீ ஐஏஎஸ் ஆகுற முதல்ல இருக்கிற 10வது வகுப்பு பாஸ் பண்ணு, 12வது வகுப்பு பாஸ் பண்ணு, இதுல ஏதாச்சும் அரியர் இல்லாம பாஸ் பண்ணுன்னு நம்மள என்ன பண்ணிடுவாங்க, இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிடணும், தூக்கி போட்டுட்டு இந்த குழந்தைங்கள்லாம் நானும் பெரிய அதிகாரி ஆவேன், டாக்டர் ஆவேன், என்ஜினியர் ஆவேன், இல்ல பெரிய அதிகாரி ஆவேன் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்,
மனசுல வச்சுக்கணும், நல்லா படிக்கணும். இப்படி இந்த கிராமத்துல இப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்த சுரேஷ் மற்றும் அவர் வந்து என்னுடைய மாணவர். அங்க படிக்கும் போது ரொம்ப அமைதியாக ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, பணிவான ஒரு மாணவன். இன்றைக்கும் படித்த பிறகும் கூட நிறைய மாணவர்கள் என்னோட தொடர்புல இருக்கிறாங்க. அதுல சுரேஷ் வந்து தலை சிறந்த மாணவனா இருக்கிறாரு. தலை மாணாக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மூர்ல. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், வரணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை சொல்லி வாய்ப்பளித்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி, 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 வணக்கம்.